நண்பர்களே, நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு நான் உங்களுக்கு படித்து காட்ட போகிற கதை கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு கதை தான். கிராமத்து வட்டார வழக்கில் அழகாக அமைந்த இந்த கதையை தான் நான் உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன். கி ராஜநாராயணன் அவர்களுடைய கதைகள் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையோ இல்லைனா எதிர்பாராத ஒரு விஷயத்தையோ தாங்கி வராதுங்க. எப்பவுமே அந்த கதைகளை படிக்கும்பொழுதோ இல்லைனா படித்து முடித்ததுக்கு பிறகு ஒரு வறண்ட சாம்பல் மண் படிந்த கிராமத்தில் நடந்த ஒரு உணர்வோ இல்லைனா ஒரு மழை காலத்தில் ஒரு கிராமத்து வீட்டு திண்ணில் அந்த மழைக்காக ஒதுங்கிய ஒரு சிலிர்ப்பான உணர்வையோ கண்டிப்பாக தந்து போகும்ன்றது உண்மை. சராசரி நாட்களில் சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய நிகழ்வுகளை அழகாக வட்டார வழக்கு தமிழில் கதையாக மாற்றுறது தான் கி ராஜநாராயணன் அவர்களுடைய தனித்திறமை. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. இந்த கதையை நீங்கள் முழுவதும் கேளுங்க. கண்டிப்பாக ஒரு செம்மண் புழுதி படிந்த ஒரு கிராமத்தில் பங்குனி வெயிலில் பட்ட பகலில் நீங்கள் நடப்பது போன்ற ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும் நிச்சயம். இந்த கதையுடைய நாயகன் முன்னையன். முன்னையனுக்கு ஒரு 8 இல்லைன்னா 9 வயசு இருக்கும். அவன் தன்னுடைய அப்பாவோட சட்டையை எடுத்து போட்டுட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தான். அது அவனுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வேத கோவில் சாமியாரோட அங்கி மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவனோட தலை எண்ணெய் கண்டு பல வருஷம் ஆகுது. அந்த பரட்ட தலை மேலே ஒரு அழகான கோழி குஞ்சை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கிராமத்தோட இடுக்காட்டம் இருக்கக்கூடிய தெருவில் இந்த கடையை சீக்கும் அந்த கடையை சீக்குமா லகோ 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 லகோன்னு கத்திக்கிட்டே ஓடிட்டு இருந்தான். லக்கோங்கிற வார்த்தைக்கு அவனுக்கு தமிழ் அர்த்தம் ஏன் யாருக்குமே தெரியாது. அது அவனால் சந்தோஷம் மிகுதியால் சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் வாயிலேருந்து தானாக வந்த வார்த்தை. அந்த மாதிரியான வார்த்தைக்கெல்லாம் தாங்க முடியாத சந்தோஷங்கிறத தவிர வேறு அர்த்தம் தேட முடியாதுங்க. அவன் தலையில் வச்சுட்டு இருந்த அந்த கோழி குஞ்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பிரகாசமான ஒரு அரக்கு கலரில் கருப்பு கோடுகளும் வெள்ளை புள்ளிகளுமா பார்க்கவே ரொம்பவே பிரியமாக இருந்துச்சு. அதனுடைய கண்களோட பின்பக்கத்தில் மிளகளவில் ஒரு சின்ன வட்ட வடிவ கோடு அதோட அழகை இன்னும் அதிகப்படுத்தி காட்டிச்சு. முன்னையனோட அப்பா அந்த சாதி கோழி குஞ்சுக்காக தவம் இருந்து கொண்டு வந்த மாதிரி மேக்காட்டில் தனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி வச்சு 2 சாதி கோழி முட்டைகளுக்கு நடையாக நடந்து எத்தனையோ நாட்கள் காத்திருந்து கொண்டு வந்து தன்னுடைய அடைக்கோழியில் வச்சு பொறிக்கப்பட்ட குஞ்சு தாங்க அது. வீட்டில் யாரும் இல்லை, எல்லாரும் பருத்தி காட்டுக்கு பருத்தி எடுக்க போயிருந்தாங்க. தெருவிலையும் ஆள் நடமாட்டமே இல்லை. தூளியில் தூங்குற சிறு குழந்தைய பார்த்துக்க அவன் மட்டும்தான் அங்கே இருந்தான். வீட்டில் கோழி குஞ்சை வச்சுக்கிட்டு இப்படி விளையாடிக்கிட்டு இருந்தான். முன்னையனுக்கு குஷி பிடிபடலைங்க. கோழி குஞ்சுக்கு பயம், அது அவனோட தலைமயிர தன்னோட கால் விரல்களால் இருக்க பிடிச்சிட்டு இருந்துச்சு. அவனும் அவனுடைய அந்த கோழி குஞ்சோட கால்களை அழுத்தி தன் தலையோடு பிடிச்சிக்கிட்டு லகோ லகோன்னு கத்திக்கிட்டே இங்கேயும் அங்கேயும் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருந்தான். அந்த வேளையில் அங்கே வந்த மூக்கன் அந்த காட்சியை பார்த்தான். அவன் மனசை அதை தொட்டுது. சிரிச்சுக்கிட்டே பார்த்தபடி நின்றுட்டு இருந்தான். மூக்கனோட சொந்த பேர் யாருக்குமே தெரியாதுங்க. கடவுள் அவனை அவன் அம்மா வயிற்றுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே அப்போ தான் அவன் செஞ்சு முடிக்கப்பட்டிருந்தான். இன்னும் சரியாக கூட காயலை, பச்சை மண்ணாக இருந்தான். அப்போது அவன் மரியாதை இல்லாமல் கடவுளை பார்த்து சிரித்தானா, கடவுளுக்கு கோபம் வந்துடுச்சான். லேசாக மூக்காந்தண்டில் ஒரு இடி வச்சாராம். உடனே மூக்கு மத்தியில் ஒரு பள்ளம் விழுந்துடுச்சான். மூக்கன் அப்படி பிறந்ததுனால அந்த மூக்கை வச்சு அவனுக்கு மூக்கங்கிற பேரை நிலச்சிடுச்சான். இப்போ கூட அவனை யாராவது பார்த்து சிரித்தாலும் மூக்காந்தண்டியில் ஒரு குத்து உடனம் போல தான் இருக்கும். இந்த அழகில் அவனுக்கு முகம் நிறைய சம்பட்ட முடி, கிருதா, தாடி, மீசை இதெல்லாம் வேற. மூக்கன் மீசைக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு முன்னையனை தன்னை அருக வரா மாதிரி இழுத்தானா. அதிசயத்தோடும் ஏது இந்த கோழி குஞ்சு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டான். முன்னையன் சந்தோஷ மிகுதியால் இப்போ கூட இந்த கோழி குஞ்சை ஒரு பெரிய பிராந்து தூக்கிட்டு பறந்து போச்சு, நான் அதை துரத்திக்கிட்டே ஓடினேன், அது கீழே போட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னான்னா மழலை தமிழில். ஐயோ, இது ஏன் குஞ்சு மாதிரி இருக்கு? இந்த குஞ்சை தேடி தான் நான் அலையுதேன், பிராந்தா தூக்கிட்டு போச்சு, நீ நல்லாவா பார்த்த என்று அவனும் அந்த கோழி குஞ்சை பார்த்த மகிழ்ச்சியில் ஒரு பொய் சொன்னான் அந்த மூக்கன். கண்ணான சொல்லுதான், செத்த மிந்தி தான் தூக்கிட்டு போச்சு, எம்புட்டு ஒசனம் அந்த பிறந்து பிறந்துச்சு தெரியுமா, கள்ள கொண்டியும் கட்டிய கொண்டியும் எரிஞ்சேன், ஒரு கல் அதோட தலையை உரசிட்டு போச்சு. சரி, இவன் விடமாட்டான்னு அந்த பிராந்து இந்த கோழி கொஞ்சம் கீழே போட்டுடுச்சு, நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு இறஞ்சி கத்திக்கிட்டே சொன்னான். மூக்கன் கொஞ்சம் வாங்கி பார்த்தான். அது பயத்தால் நடுங்கிட்டு இருந்துச்சு. இடது கையில் அதை வச்சுக்கிட்டு வலது கையால் பிரியத்தோடு தடவிக்கிட்டு யாராவது வராங்களான்னு ஒரு நோட்டை பார்வை பார்த்தான். முன்னையனுக்கும் யாராவது வரத்துக்கு முன்னாடி அதை மூக்கனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி, இது உன் குஞ்சா, சரி கொண்டு போ அப்படின்னு சொல்லி மூக்கனோட கையோட சேர்த்து குஞ்சையும் சேர்த்து தள்ளினான். அது சீக்கிரம் எடுத்துகிட்டு ஓடிடுன்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. மூக்கன் மடியில் குஞ்சை பதனமாக கட்டிக்கிட்டே புறப்பட்டான்.
முன்னையனுக்கு இப்போதான் தன்னோட சந்தோஷம் நிறைவு பெற்ற மாதிரி இருந்தது. மூக்கனுக்கு தொழிலே கோழி பிடிக்கிறது தான். இதை தெரிஞ்சு முன்னே அவனுக்கு கொடுக்கல. யார் வந்து அந்த குஞ்சை கேட்டிருந்தாலும் அவன் கொடுத்துருப்பான். மூக்கன் வேலைக்கே போகமாட்டான். பேருக்கு ஒன்று ரெண்டு கோழிங்களை விலைக்கு வாங்குற மாதிரி வாங்கி கோழியை கூடையில் போட்டுக்கிட்டு மூடி கோவில்பட்டிக்கு போய் விற்பான். ஆனால் அவன் அதை சாக்க வச்சுக்கிட்டு கள்ளத்தனமாக திருட்டு கோழிகளை பிடிச்சி விற்று சம்பாதிக்கிறதே தொழிலாக வச்சுருந்தான். கிராமத்தில் மக்கள் காட்டு வேலைக்கு போன பிறகு தான் மூக்கன் எழுந்திருச்சு தான் குடிசையை விட்டு வெளியே வருவான். ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாகவும் கோழி குப்பையை கிளறிட்டு தனிச்சு மேயிற இடமாகவும் பார்த்து தன்னோட வேட்டையை தொடங்குவான். ஒரு வெங்காயத்தில் முள்ளை குத்தி தூக்கி போடுவான். அதுக்கு முன்பாக முள்ளை குத்தாத ஒன்று ரெண்டு வெங்காயத்தையும் போடுறதுண்டு. முள்ளை குத்தி வெங்காயத்தை எரியறதுலையும் ஒரு சாமர்த்தியம் வேணும். முள் ஒரு சாய்த்து அது ஓடி வந்து ஆவலோடு கொத்தும்போது அது உள் அன்னத்தில் ஏறுற மாதிரி அமையணும். மூக்கனுக்கு இது கைவந்த கலை. வாய்க்குள்ளே நிரம்பிய வெங்காயமும் குத்திய முள்ளுமா இருக்கிறப்ப கோழி அதிர்ச்சியாலேயோ இல்லைன்னா அபய குரலோ எடுத்து கத்த முடியாமல் போயிடும். கோழி செயலற்று போய் அப்படியே இருக்கும்போது ஒரு சிரமமும் இல்லாமல் எடுத்துக்கிட்டு கக்கத்துக்குள்ளே அடக்கிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். இது பகல் வேட்டை. மூக்கன் ராவேட்டைக்கும் போவான். ராவேட்டைக்கு முள் வெங்காயங்கள்லாம் தேவையில்லை, ஒரு ஈர துணியே போதும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கோழிங்க நெருக்கமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனியாக நிற்கணும். திடீர்னு அது மேலே அந்த ஈர துணியை போட்டதும் அது சப்தமே கேட்டாது. அப்படியே வாரி சுருட்டிக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். மூக்கன் தான் எடுத்துக்கிட்டு வந்த அந்த குஞ்சை குடிசைக்கு கொண்டு வந்து தண்ணீரும் சாப்பாடும் வச்சான். தாயை காணாத குஞ்சுக்கியா கியான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. மூக்கனோட பெஞ்சாதி மாடத்தி பருத்திக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தா குடிசைக்கு முன்னால் உள்ள பானை அடிக்கி போய் மாறாப்பை மட்டும் நீக்கிட்டு ஒரு அரை குளிப்பு குளிச்சுட்டு வந்தா. அன்னைக்கு அவ ஏழு தரத்துக்கு பருத்தி எடுத்திருந்தா. அதுவும் தண்ணீரோட குளுமையும் சேர்ந்து ஒரு கொந்தளிப்பான மனநிலையில் சந்தோஷமாக உள்ளே வந்தா. பொங்கி போயிருந்த புருஷனையும் அவன் தீனி வச்சுட்டு இருந்த கோழி குஞ்சையும் பார்த்தா. அவனை இடித்து தள்ளிட்டு அந்த அழகான குஞ்சை ஆச்சரியமும் ஆனந்தமும் பொங்க எடுத்து மடியில் வச்சுக்கிட்டா. மனித வெதுவெதுப்பை அனுபவித்த குஞ்சு தன்னுடைய அனாதரவான நிலையை மாற்றி இனிமையான குரல் கொடுத்து அவளோட ஒட்டிக்கிட்டு, ஏது இது அப்படின்னு தலையை மட்டும் அசைச்சு மூக்கை சுழித்து புருவத்தை வளைச்சி தலையாலேயே கேட்டான். மேலூர் சின்ன கருப்பன் இது பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து மண்ணெடுத்து கொண்டாந்து அடகாக்க வச்ச குஞ்சு, கட்டாயம் நீ இதை வச்சுக்கிடணும் அப்படின்னு கொடுத்தான் அப்படின்னு இவன் ஒரு பொய்யை சொன்னான். அவன் தான் அவன்கிட்ட சொல்ல போகிற வார்த்தைக்காக வேண்டி அவன் சொன்ன அந்த பொய்யான வார்த்தையை அங்கீகரித்தான். பிறகு அவன் சொல்ல தொடங்கினான், என் உடம்புறந்தான் ஒரு சேவல் வச்சுருந்தான், நல்ல பச்சை நிறம், அந்த சில்லாவிலேயே அதுக்கு சோடி கிடையாது. அது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மண்ணை எடுத்தாந்து நல்ல அக்னி நட்சத்திர வெயிலில் அடகாக்க வச்சு பொறிச்ச குஞ்சாக்கும். அதோட கூட வச்ச அம்புட்டு முட்டைகளும் வெறும் முட்டையாக போச்சு. இது ஒன்று தான் குஞ்சானுச்சு. சீமையிலேருந்து சஜ்ஜி பொஞ்சாதி வந்து 1000 ரூபா விலை கொடுத்து அந்த சேவலை ஆசையாக கேட்டா. தலை ஒசரம் பவுனு குவிச்சு கொடுத்தாலும் நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு பெருங்குரல் எடுத்து சொன்னான். அவள் சொல்கிறது பொய்யின்னு அந்த மூக்கனுக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். ஆனால் அதை நிஜம் மாதிரியே நினச்சி ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டாங்க. இரண்டு மனித வெதுவெதுப்பில் மூழ்கி தனது அடைக்கல குரல் முனைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் பைய நிறுத்தி கண்களை மூடி அந்த இதமான வெப்பத்தில் ஓய்வெடுக்க ஆரம்பித்தது அந்த அழகிய சின்ன கோழி குஞ்சு.